ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எந்த மாடை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆம்பூர் உசேன் போல்ட். இந்த மாட்டை பற்றி தெரியாத ஆளுங்களே இருக்க முடியாது, ஏன்னா இந்த மாடு சின்ன வயசு தான். இந்த மாடு கண்ணுக்குடி தெருவில் எல்லாத்துலேயும் ஒரு கிட்டத்தட்ட 10-15 தெருவில் முதல் பரிசு அடிச்சிருக்கு. போட்ட எல்லா தெருவிலையும் கண்ணுக்குடி தெருவிலையும் முதல் பரிசு. ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு முதல் போட்ட தெருவில் 4வது பரிசு, அதுக்கடுத்து 3வது பரிசு, அதுக்கடுத்து போட்ட தெருவில் முதல் பரிசு, அதுக்கடுத்து பெரிய தெருவிலே போட்டாங்க. பெரிய தெருவில் ஆந்திராவில் முதல் தெருவு, பெரிய தெருவில் 7வது பரிசு, அதுக்கடுத்து பைரட்டிப்பள்ளியில் 6வது பரிசு, அதுக்கடுத்து ஜம்மாமுத்தூரில் பெரிய தெரு பெருமாடு தெருவிலே போட்டாங்க, அதுலேயும் முதல் பரிசு. பெரிய தெருவிலையும் முதல் பரிசு அடிச்சிருக்கு. அதுக்கடுத்து கிருஷ்ணகிரியில் கண்ணுக்குடி தெருவில் முதல் பரிசு. பெரிய தெருவிலே கண்ணுக்குடி தெருவில் ஃபஸ்ட் அடிச்சிருக்கு. பெரிய தெருவிலையும் ஃபஸ்ட் அடிச்சிருக்கு. இந்த மாட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, கயிறு இல்லாமல் தான் இந்த மாட்டை விடுவாங்க. இந்த மாடை போட்டாங்கன்னா ஆம்பூர் உசேன் போல்ட் குரூப்ஸ்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேருக்கு மேலே வருவாங்க இந்த மாட்டு கூட. இந்த மாடு போட்ட எல்லா தெருவிலையும் வெற்றி தான், தோல்வியே கிடையாது, வெற்றி தான். ஏன்னா ஆம்பூர் உசேன் போல்ட் குரூப்ஸ் இவங்க தரமாக ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இவங்க ட்ரைனிங் கொடுத்த எல்லா கண்டும் தெருவில் சக்ஸஸ் தான், ஃபெயில்யூரே கிடையாது. ஏன்னா அவ்வளோ தரமாக ட்ரைனிங் கொடுக்குறாங்க ஆம்பூர் உசேன் போல்ட் குரூப்ஸில். இன்னும் நிறைய கண்டு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க, அந்த கண்டும் முதல் பரிசு அடிச்சிட்ருக்கு. இதே மாதிரி ஆம்பூர் உசேன் போல்ட் அடுத்த வருடம் முதல் பரிசு அடிக்க வேண்டும்னு என்னோடய வாழ்த்துக்கள். அந்த காளையின் உரிமையாளருக்கும் வாழ்த்துக்கள். ஆம்பூர் உசேன் போல்ட் குரூப்ஸ் நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள்.